Hi friends, இன்னைக்கு நல்ல சூப்பரா மொறுமொறுனு ரிங் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ஒரு கப் தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ இதில் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நெய் இல்லாட்டினா தேங்காய் எண்ணெய் கூட 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மாவு போட்டுக்கலாம். ஒரு கப்பு பச்சரிசி மாவு போடுறேன். இப்போ ஸ்டவ்வை நிறுத்திடுங்க. ஸ்டவ்வை நிறுத்திட்டு இதை நல்லா இது மாதிரி கரண்டியிலேயே நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம கையிலேயே கலந்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை கையில் பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் அரை கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா தேங்காய் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மாவை நல்லா இது மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் முறுக்கு சுற்றும்போது கரெக்டாக வரும். மாவை கொஞ்சம் கையில் எடுத்து இது மாதிரி உருட்டி பாருங்கள். உருட்டிட்டு இது மாதிரி மடக்கி பாருங்கள். நல்லா உடையாமல் கரெக்டாக வந்துருச்சுன்னா தண்ணி பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி உடஞ்சி முறுக்கு சரியாக வரலைன்னா தண்ணி பதம் கரெக்டாக இல்லை. நீங்கள் வந்து சுடு தண்ணி வச்சு லைட்டாக தெளித்து விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிடாதீங்க. கோதுமை மாவு பிசைவோம் இல்லையா அந்த பதத்துக்கு வரணும். கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் மெல்லிசாவே தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். நல்லா இது மாதிரி கையில் தேய்ச்சிக்கோங்க. இப்போது இந்த விரலில் இது மாதிரி சுற்றி இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரே அளவாக உங்களுக்கு வரும். இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு செய்ய வரலைன்னா நீங்கள் முறுக்கு வழக்கில் காராச்சீவு மாதிரி புளிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா இது மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே போட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்ட உடனே கிண்டி விடாதீங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ரொம்ப போட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி வெந்து சலசலப்பு அடங்கினோடனே இது மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.